கிரிட்டிவி ஃபைவ் பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடக்க போகிற இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் மேட்ச் இருக்கு இல்லையா, அந்த ஓடிஐ டூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க, அண்ட் மறக்காம நம்ம கிரிட்டிவி ஃபைவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா விதமான கிரிக்கெட் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு வந்து போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளேயிங் லெவனில் வந்து கண்டிப்பாக கேப்டன் ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி, இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர், சூரியகுமார் யாதவ் அண்ட் ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், ஷர்துல் தாக்கூர், வாஷிங்டன் சுந்தர், முகமது சிராஜ் அண்ட் முகமது ஷமி, இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. ஸோ போன தடவை வந்து என்ன ஓடிஐயில் வந்து ஐ மீன் இந்த லாஸ்ட் மேட்ச் அந்த ஓடிஐ ஒன் இருந்தது இல்லையா, ஸோ அதுலேருந்து அதே பிளேயர்ஸ் தான் இதுலேயும் இருப்பாங்க. பிகாஸ் நமக்கு வந்து இந்த இன்ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் அதை தாண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருந்தாங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதனால் வந்து அவங்க தான் வந்து மோஸ்ட்டாக இருப்பாங்க. மேபி ஏதாவது மைனர் சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் நம்ம பிளேயிங் லெவன் இது தான். அண்ட் இன்றைக்கி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் நம்ம இந்தியா தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 75% வந்து என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் இந்தியா வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த 25% கொஞ்சம் அந்த பிரேஸ்வல் மாதிரி யாராச்சும் வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் வந்து எடுத்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நியூசிலாண்ட் பக்கம் வந்து மேட்ச் டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ போன மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொண்டு போயிருந்தாங்க இந்தியன் டீம். பவுலிங் வைஸும் சரி பேட்டிங் வைஸ் பெருசாக வந்து எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் இல்லை, பட் சுக்மன் கில் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்ட் எடுத்திருந்தார். ஸோ மேட்ச் வந்து வால்வாசாவா அப்படின்னு தான் கடைசியும் போய்கிட்டு இருந்தது. பட் அதை தாண்டி வந்து இந்தியா வந்து எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது கம்பேரிட்டிவ்லி இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சை தவிர, ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.